அதிசயங்கள் செய்கிறவ நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் மத்தேயு 10:1 வாசிங்க பார்க்கலாம் அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தீங்களா இப்போ பிசாசு விரட்ட முடியாத தவிக்கிறாங்களே இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா பிசாசு விரட்டக்கூடிய வல்லமையை பெற்றவர்கள் அந்த வரத்தை பெற்றவங்க தான் இவங்க நீங்கள் மார்க்கு சுவிசேஷம் 6:13 வாசிங்கன்னா அநேக பிசாசுகளை துரத்தி அநேக நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார் ஆக பிசாசு விரட்டக்கூடிய வரத்தை பெற்று பிசாசுகளை விரட்டின வல்லமை படைத்தவர்கள் தான் வரம் படைத்தவர் தான் இந்த சீஷர்கள் ஆனா இப்ப ஏன் அது ஒர்க் அவுட் ஆகல இப்ப ஏன் அதுல இவர்கள் வெற்றி எடுக்க முடியலன்னா அவர்கள் அவிசுவாசத்தினாலே இப்படி இந்த அவிசுவாசம் வந்தது இவங்களுக்குள்ள இந்த 3 பேரும் இயேசுவோடு கூட மலைக்கு மேல போன பொழுது இவர்களுக்குள்ள அந்த 3 பேர் மேல ஒரு பொறாமை 2வது சுய பரிதாபம் இந்த சுய பரிதாபம் தான் ரொம்ப பெரிய ஆபத்து என்னாலாம் என்ன ஆகும் நான் ஒண்ணு இல்லை அவங்கள போல இல்லை இவங்களை போல இல்லை வேஸ்ட்டுங்க இதுக்கு பேர் தான் சுய பரிதாபம் முன்னேறாம இருக்கு காரணம் இதுதான் வெற்றி பெறாம காரணம் இதுதான் இன்னொன்று சொல்றேன் உங்களுக்கு நான் இவர்கள் ஒரு காலத்துல பெற்றிருந்தாங்க ஆனால் இப்போ அதை பிராக்டிஸ் கொண்டு வரல அந்த விசுவாசத்தை அந்த வரத்தை அதுதான் பிரச்சனைங்க நம்ம வாழ்க்கையில ஒரு காலத்துல வெற்றி பெற்றிருப்போம் ஒரு காலத்துல சாதிச்சிருப்போம் அந்த நினைப்பிலே வாழ்வோம் நம்ம ஆனால் ஆண்டவர் இதை எதிர்பார்க்கிறான்னா தினந்தோறும் விசுவாசத்தை பிராக்டிஸ்ல வைக்கணுங்க தினந்தோறும் பிராக்டிஸ் பண்ணணும்னா எப்படி பிராக்டிஸ் பண்றது பரிசுத்த பவுலுடைய வார்த்தை சொல்றாரு நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னாரென்று அறிந்திருக்கிறேன் அப்படின்னா ஆக தினந்தோறும் எல்லாவற்றுக்கும் இயேசுவையே விசுவாசிப்பாரு கர்த்தனைக்கு சொல்லுகிறா உங்களுக்கு பிரச்சனையா பாடுகளா தேவையா நான் விசுவாசித்திருக்கிற இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை 2000 வருஷத்துக்கு முன்பு அற்புதத்தை செய்த இன்றைக்கும் செய்ய வல்லவர் என் ஆண்டவரால் எல்லாம் கூடும் அப்படி தினந்தோறும் பிராக்டிஸ் பண்ணணும் நீங்க பிரசங்கி 11:4 என்ன சொல்லுதுன்னா காற்றையும் மேகத்தையும் பார்க்கிற வரையிலும் நம்ம அறுக்க முடியாது விதைக்க முடியாதுங்க சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு நம்ம பலகீனத்தை பார்த்துக்கிட்டு ஆக அதெல்லாம் பார்த்து இதெல்லாம் நடக்குமா அங்க அவிசுவாசம் தான் வரும் அதனால சூழ்நிலை பிரச்சனை இல்லைங்க ஆண்டவரை பாருங்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா